வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடன் தீர்றதுக்காக கல் உப்பு பரிகாரம். எத்தனையோ பரிகாரங்கள் இருக்கலாம் கடன் தீர்றதுக்கு, ஆனால் அந்த கல் உப்பு பரிகாரம் மாதிரி ஒரு சிறந்த பரிகாரம் எதுவுமே கிடையாது. இது ஆதிகாலத்தில் இருந்தே செய்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு பரிகாரம், கடன் தீர்றதுக்கு ரொம்ப ஒரு கண் கண்ட மருந்து பரிகாரம் தான் பார்க்க போகிறோம். ஆன்மீக பரிகாரம். இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சேனல் மூலமாக நாங்கள் கொடுக்குற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, நான் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கேன் நம்ம புண்ணியங்களை சேர்க்கணும் அப்படின்ட்டு. புண்ணியங்களை எப்படிலாம் சேர்க்கணும் நிறைய வீடியோ சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இப்போ ஒன்று சொல்கிறேன். நாம் பஸ்லேயோ கார்லேயோ போயிட்டுருக்கும்போது ஏதாவது பிரேதம், அதாவது இறந்தவங்களை தூக்கிட்டு போவாங்க இல்லையா, அப்படி போகும்போது அந்த இறந்த தூக்கிட்டு போகிறத பார்த்துட்டு அந்த ஆத்மா சாந்தி அடையட்டும்னு வேண்டிக்கிங்க. அது யாரோ, ஆணோ பெண்ணோ குழந்தையோ பெரியவங்களோ யாரும் தெரியாது, ஏன்னா பூவெல்லாம் போட்டு மறைச்சிருப்பாங்க. அப்படி அது சாந்தி ஆகட்டும்னு, அந்த ஆத்மா சாந்தி அடையணும் வேணாலுமே நமக்கு நிறைய புண்ணியம் வந்துடும், அந்த ஆத்மாவும் சாந்தி அடையும். இது மாதிரி கூட புண்ணியத்தை சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போது கடன்லேருந்து வெளிவர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். பொதுவாகவே ஒரு விஷயம் உண்டு, கடன் பெற்றார் நெஞ்சம் கலங்கினான் இலங்கை வேந்தன் அது மாதிரி ஏதோ சொல்லுவாங்க. அந்த கடன்றது அவ்வளோ ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது மனிதனுக்கு. அந்த கடனில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா தூக்கம் போயிடும், எந்த ஒரு நிம்மதியும் இருக்காது, சந்தோஷம் எங்கே போகுனே தெரியாது. எப்படி வந்து சந்தேகம் உள்ளே வந்தால் சந்தோஷம் வெளியே போயிடும்னு சொல்லுவாங்க, சந்தேகம் உள்ளே வந்தால் சந்தோஷம் வெளியே போயிடும். அதே மாதிரி கடன் வந்துடுது அப்படின்னா சந்தோஷம் மட்டும் இல்லை, எல்லாமே போயிடும் நம்மக்கிட்ட இருந்து. அப்படி தான் அந்த கடன். ஆனால் அது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கிரக கோளாரோ ஏதோ ஒரு நிலையில நம்ம கடன் ஆளாயிரும். அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கான சிறப்பு வழிகள், சிறந்த வழிகள் இருக்குது, எளிமையான வழிகள். இதை செய்தோம்னால் நமக்கு கடன்லேருந்து வெளியில் வரலாம். என்ன பண்ணலாம்? நமக்கு ரொம்ப முக்கியம் கல் உப்பு. அதாவது சில வீடியோக்களை இது அழுத்தமாக சொல்லுவோம், உப்பு அப்படின்னு சொன்னதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உப்பு அப்படின்னா ஒன்று தான். இப்போ உப்பு அப்படின்னா 10 ரகங்குது உப்புலேயே. சால்ட் இருக்குது, கல் உப்பு இருக்குது, அப்புறம் இன்னொரு பிளாக் என்னென்னோ சால்ட்னு வகை வகையாக சொல்லியும் போகிறாங்க. அதெல்லாம் கணக்கில் இல்லை, கல் உப்பு நமக்கு வேணும். இந்த கல் உப்புனாலுமே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்தது. உப்புன்னா லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்தது. கல் உப்பை தெய்வமாக கும்பிடணும், ஏன்னா அவ்வளோ சக்தி உடையது தான் அந்த கல் உப்புங்கிறது. அப்போல்லாம் அந்த கல் உப்பு நம்ம வீட்டில் நிறைய ஸ்டாக் வச்சுருப்பாங்க, ஒரு பானையில் ஜாடியிலெல்லாம் அதை போட்டு பத்திரப்படுத்தி வைப்பாங்க. எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது, அதை வச்சு தான் எல்லாமே செய்யறது. இன்றைக்கி அதெல்லாம் போய் சால்ட்டு கிள்ட்டுன்னு வந்துடுது, போகட்டும். இந்த கல் உப்பு வச்சு நம்ம என்ன செய்யலாம் தான் விஷயம். முதல்ல கல் உப்பு ஒரு பாத்திரத்தில், அதாவது இது தாம்பால தட்டில் வந்து பரப்பி வச்சுடுங்க, நல்லா பரப்பிடணும். எப்படி நம்ம நல்லா முழுசாக அந்த தாம்பால தட்டு முழுக்க அந்த உப்பை பரப்பிடுங்க. பரப்பி வச்சுட்டு அதில் நாம் எங்கே கடன் வாங்கியிருக்கிறோம், யாருக்கிட்ட வாங்கியிருக்கிறோம், இது ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட நபர் அவருடைய பேர் இருக்குது, அந்த பேர் இடத்துல தான் நம்ம கடன் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா அவருடைய பேரை எழுதிக்கணும் அதில். இல்லை அந்த பேரெல்லாம் இல்லைங்க, நாங்கள் வந்து ஒரு பொது நிறுவனத்தில் வாங்கியிருக்கிறோம், ஒரு பேங்க் மாதிரி இடத்துல வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்த கடனை எதுக்காக வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட வாங்கியிருந்தாலும் எதுக்குன்னு இருந்தால் அது நபருடைய பேரே இருக்குது. நிறுவனம்னும் போது நிறுவனத்துடைய பேரை அதில் பதிக்க முடியாது, நிறுவனம்ங்கிறது சீக்கிரம் வசியம் பண்ண முடியாது, ஏன்னா பல பேர்கள் கொண்டது தான் ஒரு நிறுவனம். ஆனால் எதற்காக வாங்கியிருக்கிறோம், ஒரு வீடு கட்டுறதுக்கு வாங்கியிருக்கிறோமா, ஒரு வண்டிக்கு வாங்கியிருக்கிறோம், எதுக்கோ ஒன்று இருக்கும் பாருங்கள், அந்த காரணத்தை அந்த உப்பில் எழுதிடணும். எப்படி எழுதணும் அப்படின்னா, இந்த நெல்லில் பேர் எழுதுவாங்க தெரியும் பார்த்தீங்களா, அதாவது க்ளீனாக இருக்கும்னு அவசியம் இல்லை, நம்ம வந்து ஒரு அப்படியே இப்படி எழுதுவோம் கையில், அதே மாதிரி பேர் எழுதிடுங்க. நல்ல பெரிய தாம்பால தட்டில் வச்சுட்டு பேர் எழுதிடுங்க. இன்னார்கிட்டேருந்து நம்ம வாங்கியிருக்கிறோம் அவங்களுடைய பேர், இல்லைன்னா நிறுவனம்னா நிறுவனத்துக்காக எதுக்கு வாங்கினோம் அந்த பேர், இந்த பேரை எழுதி வச்சுட்டு அப்படியே சுவாமிகிட்ட வச்சு 3 நாளைக்கு வந்து அதில் வந்து நீங்கள் பூஜை பண்ணணும். சுவாமிகிட்ட வச்சு கற்பூரம் ஏற்றி, அதிலேயே கற்பூரம் ஏற்றுங்க, தப்பு இல்லை. கற்பூரம் ஏற்றதுனே கொஞ்சோண்டு மஞ்சத்தூளை தூவிட்டு கற்பூரம் ஏற்றுங்க. 3 நாள் முடிஞ்சதும் அந்த உப்பு எடுத்து அப்படியே ஒரு துணியில் கொட்டிடுங்க, ஒரு சிகப்பு துணியில், அந்த ஜாக்கெட் பிட்டு துணி இருக்குது பாருங்கள், அதில் கொட்டி நல்லா முடி போட்டுக்கணும். நல்லா எவ்வளவு டைட்டாக அதை முடி போடுமோ முடி போட்டு 48 நாள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்க. அதுக்கு
48 நாள் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் சமுத்திரத்தில் போடணும், கடலில் போடணும், அப்படி இல்லைன்னா ஆற்றுல போடணும். இந்த ரெண்டு தான் சிறப்பு. இந்த ரெண்டும் நமக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த வயக்காட்டு கிணறு இந்த மாதிரி கிணத்துகளில் போடலாம், ஏரியில் போடக்கூடாது. அதுக்கு நான் நிறைய முன்னாடியே சொல்லிட்டேன் ஏன் ஏரியில் போடக்கூடாதுன்னு. இந்த மூணுலேயே எதுலையாவது போடணும். இந்த மூணுத்துக்குமே எனக்கு ஆப்ஷன் இல்லை, கடலும் இல்லை, ஆறும் இல்லை, இந்த மாதிரி கிணறும் இல்லை அப்படின்னா எங்கேயாவது புத்து கோவில் அந்த மாதிரி புத்து கோயிலில் அந்த கண்ணில் போடலாம், இல்லை அனாமத்து புத்தில் போடலாம். இது இதுதான், இவ்வளோ தான், இதுவே வந்து அடிஷ்னல் தான். இதுவும் கிடைக்கல அப்படின்னா எங்கேயாவது பள்ளம் நோண்டி அந்த உப்பு புதைச்சிருங்க. இது கடைசி ஆப்ஷன் தான், கரைக்கணும் அதுதான். இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னா பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இந்த முறையில் நீங்கள் கடன் நிவர்த்தி இதுலேயே இன்னும் இருக்குது, இதுலேயே வாழை இலையில் பண்ணுறது, எந்திரம் எழுதி இதுலேயே சுருட்டி வைக்கிறதுலாம் இருக்குது. இது ரொம்ப எளிமையாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக போயிடும். ஏன்னா உப்புக்கு தான் நம்ம சொல்லுவோம் பாருங்கள், உப்பிட்டவரை உள்ளளவு நினைன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த மாதிரி எழுதணும், இந்த மாதிரி பரிகாரம் பண்ணினோம்னா கடன் நிவர்த்திக்கு ஒரு வழி கிடைக்கும். சில பேர்லாம் சொல்லுவாங்க இதை பண்ணால் உடனே கடன் சரியாக போயிடும், அப்படிலாம் கிடையாது. வழி கிடைக்கிறதான் முக்கியம், அந்த வழியை வகுத்து கொடுத்துரும். அது எந்த மாதிரிலாம் நமக்கு தெரியாது, ஏதோ ஒரு வழியில் நமக்கு அதுக்கான ஒரு வழியை வகுத்து கொடுக்கும். அப்படி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது மனம் நிம்மதி அடையும், சந்தோஷம் திரும்பி உள்ளே வந்துடும். பெரிய விலை கிடையாது, பெரிய கஷ்டம் கிடையாது இந்த பரிகாரத்துக்கு, எளிமையான பரிகாரம். ஏன்னா நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க சில கோயிலில் வந்து அந்த பரு வந்துட்டாக்க உப்பும் மிளகும் போட்டு வேண்டி போடுவாங்க பாருங்கள். ஏன்னா உப்புக்கு அப்படி ஒரு சக்தி உண்டு, உப்புவை வச்சு பல பரிகாரங்கள் சொல்லலாம். அது பேசிக், அதுதான், அதை வச்சு எல்லாமே நம்ம செய்ய முடியும். அப்படி வர்றதில் தான் இந்த கடன் நிவர்த்திக்கு உப்பு பரிகாரம். இதை நீங்கள் செய்து உங்களுடைய கடன்லிருந்து மீண்டு வெளியில் வந்து வாழ்க்கையில் நலம் பெற்று வளம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சேனல் மூலமாக நாங்கள் கொடுக்குற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.